இது எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? மாடரேட். சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. அதே மாதிரி தான் இந்த क्वेश्चनல மாடரேட்டா. நேரம் சேனல் பாருங்க. ஓகே. ஹரிஷ் சார் அண்ணா. ஹரி. ஓகே. ஸோ இந்த வீடியோவை பிரைமரி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ட்ரிச்சி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கான நிறைய காலேஜஸ் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் அதர் சிட்டிஸ் எஸ்பெஷலி வந்து ட்ரிச்சி இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா என்ஐடி ட்ரிச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த காலேஜில் கொஞ்சம் நல்லாவே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்பஸ் போய் பாருங்கள், நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு காலேஜ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் படிக்கலாம். உங்களுக்கு நம்ம இதுல சேர்ந்தது சேராம போய் அட்டெண்ட் பண்ணிருந்தா எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்? இப்ப நான் எழுதுனதை விட ஒரு 30-40% கம்மியா இருக்கும். இப்ப நீங்க வந்து நிறைய எல்லாம் அப்படியே ரிப்பீட்டடா வந்துருந்துச்சு. 3-4 questions அப்படியே வந்துச்சு. ஐயோ, இன்னும் இதை கொஞ்சம் இன்னும் பார்த்துருக்கணுமே. அது ஆசிலேஷன் இருந்துச்சு. நம்ம சொல்லி கொடுத்ததுலேருந்து நிறையவே வந்துருந்துச்சு சார். டிசைன் பிரின்சிபலாக இருக்கட்டும், பண்ண நம்ம கிளாஸில் பண்ண ப்ராக்டிஸாக இருக்கட்டும், நிறையவே வந்துருந்துச்சு. உள்ள டாபிக்ஸ் மேத்தை வந்து அலை ஓரியன்ட் தான் பார்த்தது தான். அந்த சர்க்கிள் சர்ஃபேஸ் வந்து பென்டகன் கொடுத்துட்டு அதில் உள்ள ட்ரையாங்கிள் ஏரியா ஓவராலாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நினைக்கிறேன் எவ்வளோ ப்ரோ ப்ராப்ளம் வந்துருச்சு மேம்? ஒரு 10 ப்ராப்ளம் நான் ஃபிசிக்ஸில் ஒரு 2-3 questions கேட்டிருந்தாங்க. அது இருந்துச்சு லைக் பல்போட ஃபிலமெண்ட் வந்துட்டு எதால் செய்கிறாங்க அந்த மாதிரி அலாய் அது ஃபிசிக்ஸ் தானே? அது ஃபிசிக்ஸ் இல்லை, கரெக்டா 30 seconds கிட்ட கொடுத்துருந்தா கொஞ்சம் கட் கட்டணும்.
போன வாட்டி ஸ்கோர் சொல்லலாம். இந்த வாட்டி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பாஸ் ஆகிடுவேன். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? Thank you.